गुड मॉर्निंग स्टूडेंट्स आलरे नम्बर क्लास वो ये पी पाँ रिसिप्ट अंड पेमेंट्सो वैल्यूस वो एपी नाम कैलकुलेट पड़नों अब पातम अम्बा कैपिटो ओपनिंग वैल्यूस क्लोसिंग वैल्यूस सर अब कैश वैल्यूवा सी बैंक वैल्यूवा सी नाम पड़ोट ओपनिंग क्लोसिंग पात नम्बर डिफ्रेंस वो नम्बर कैलकुलेट पड़ो सर देन इन नम्बर पाकपो अब पाती अब इनकम अंड एक्सपेंडिचर अकाउंट वो नम्बर पाक इतलियों सेम अदार आना वो आलरे नाम पड़ो ரிசிப்ட் பேமெண்ட் சம்ல வந்து என்ன பண்ணுவோம் நம்ம என்னெல்லாம் ரிசீவ் பண்றோமோ அதெல்லாம் எந்த சைடு நம்ம அப்ளை பண்ணோம் டெபிட் சைடு அப்ளை பண்ணோம் எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து பே பண்றோமோ அதெல்லாம் எந்த சைடு நம்ம ரைட் பண்ணோம் கிரெடிட் சைடு வந்து நம்ம ரைட் பண்ணோம் சரிங்களா ஆனா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்மேட் எக்ஸ்பெண்டிச்சர் ரூபீஸ் இன்கம் ரூபீஸ் ஓகேங்களா அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறப்போ நம்ம என்ன பண்ணோம் எதுக்கெல்லாம் நம்மளோட செலவு எல்லாமே செய்யறோமோ அதெல்லாம் எந்த சைடு வந்து இதுல வந்து ரைட் பண்ணிருக்காங்க डेबिट सैडा यद अमौंट वो नम्ब रिशी पड़ेमो नम्बर इनकम सैडल नाम पड़ो अब पड़नों अब सर अद्क अब आपोसिटा सम वो नाम अप्ले पड़नों ओके आना अम्बो नाम ओपनिंग वैल्यूस को अब नाम ये वो नाम अंतरुट पड़ो क्लोसिंग वैल्यूव नाम कालकुलेट पड़ो आना सम पर नम ओपनिंग क्लोसिंग अब पाकूड़ा सरप्लस देन deficient அப்படிங்கற வேல்யூவை தான் நாம என்ன பண்ணப் போறோம் கால்குலேட் பண்ணப் போறோம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா இந்த பக்கம் நம்மளோட வேல்யூஸ் அதிகமா இருந்து டெபிட் சைடு வந்து கம்மியா இருக்கு அப்படினா நீ கண்டுபிடிக்கிறது என்ன சர்ப்ளஸோட வேல்யூஸ் ஓகே சப்போஸ் இந்த பக்கம் அதிகமா இருந்து கிரெடிட் சைடு வந்து நமக்கு கம்மியா இருக்கு அப்படினா நீங்க கண்டுபிடிக்கிறது என்ன டெஃபிஷியன்ட்டோட வேல்யூஸ் ஓகேவா அதோட டிஃபரன்ஸ் புரியுதா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓபனிங் வேல்யூஸ் நாம எடுத்துப்போம் அதனால என்ன பண்ணுவோம் க்ளோசிங் வேல்யூ என்ன அப்படிங்கறதை நாம கால்குலேட் பண்ணுவோம் ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிஷியன்ட்டோட வேல்யூ தான் நாம என்ன பண்ணப் போறோம் கால்குலேட் பண்ணப் போறோம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா ஆனா இதுல என்ன பண்ணுவோம் நாம எதெல்லாம் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றோமோ அத வந்து கிரெடிட் சைடாவும் எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து கொடுக்கற அதெல்லாம் என்ன பண்ணனும் டெபிட் சைடாவோ நாம ரைட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த சம் போர்ட் வரைக்கும் நம்மளோட ஓபனிங் வேல்யூ க்ளோசிங் வேல்யூ உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த வேல்யூவை நாம என்ன பண்ண கூடாது எடுத்துக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஐட்டம்ஸ் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்களா அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூஸ் தென் எக்ஸ்பென்சஸ் அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண கூடாதுன்னு நாங்க எடுத்துக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிப்ரிசியேஷன் வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு பதிலா நாம எதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓபனிங் வேல்யூவோ க்ளோசிங் வேல்யூவோ நம்ம என்ன பண்ண கூடாது எடுத்துக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா ஓகே இப்ப சம் பார்க்கலாம் पेज नंबर 50 ले पारेंगे फ्रम द फॉलोइंग रिसिप्ट एंड पेमेंट अकाउंट ऑफ ऊटी रिएक्शन क्लब प्रिपेयर इनकम एंड एक्सपेंडिचर अकाउंट फॉर द इयर एंडेड 31st 3 2018 ரெசிப்ட் பேமெண்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு உன்னோட சம் கொடுத்திருக்காங்க ஆனா நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் சம் தான் நம்ம என்ன பண்றோம் கால்குலேட் பண்ணுவோம் அதல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் டெஃபிஷியண்டா இல்ல சர்ப்ளஸா அப்படிங்கறது நாம சம் போடுறப்ப தான் நமக்கு தெரியும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அதல ரெசிப்ட் சைடு வந்து பாருங்க டு ஓபனிங் பேலன்ஸ் கேஷிங் ஹேண்ட் வந்து எவ்வளவு இருக்கு 5000 கொடுத்திருக்காங்க டு ரெண்ட் ரிசீவ்ட் 10000 சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் 8000 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 54000 ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட் சைடு பாத்தீங்கன்னா கோட்ஸ் மெட்டீரியல் பர்சேஸ்டு 10000 ஸ்டேஷனரி பேய்டு 7000 கம்ப்யூட்டர் பர்சேஸ்டு 25000 சாலரிஸ் 20000 க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 15000 ஓவராலா ரெண்டு பக்கம் டோட்டல் வந்து எவ்வளவு இருக்கு 77000 அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுல ஓபனிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்பனா நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் சம்ல ஓபனிங் வேல்யூவும் எடுத்துக்க கூடாது நம்ம க்ளோசிங் வேல்யூவும் எடுத்துக்க கூடாது ஓகேவா अदर ஐட்டम्स பாருங்க ரெண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கா அப்ப ரெண்ட் ரிசீவ்டு நமக்கு வரும் எந்த சைடு வரும் நம்ம ரிசீவ் பண்றது எல்லாமே இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் சம்ல வந்து எந்த சைடு போடுறோம் இன்கம் சைடுல தான் நம்ம அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேவா ரெண்ட் ரிசீவ் பண்றாங்க அப்படினா நமக்கு எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு வரும் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வருமா வராது ஆல்ரெடி சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு எதில வரும் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் சம்ல தான் இருக்கே தவிர நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் சம் பொறுத்த வரைக்கும் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு வராது
ஓகேவா? அப்போ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படின்றது நம்மளுக்கு வரும், சரிங்களா? ஓகே, ஏன்னா இங்கே இப்போ பாருங்க நம்மளோட என்ட்ரியில் இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, எந்த சைடு இருக்குது நம்மளுக்கு, கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போனா என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து பெய்ட் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து நம்மளுக்கு எந்த சைடு வந்துடும், டெபிட் சைடு வந்துடும், சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஷ்னரி பெய்டு அப்படின்ட்டு இருக்கு. அப்போனா ஸ்டேஷ்னரியும் வாங்குறாங்க. அப்போனா அதுவும் நம்மளுக்கு எந்த சைடு வந்துடும், நம்மளோட டெபிட் சைடு வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு இருக்குது. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டுன்னு இருக்குது அப்படின்றப்போ அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்மளுக்கு இதில் வருமா, வராது. ஏன்னா நம்மளோட அது நம்மளோட செலவில் நம்மளுக்கு என்ன ஆகாது, நம்மளுக்கு காமிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, நம்மளுக்கு சேலரிஸ் இருக்குது. சேலரிஸ் அப்படின்றது நம்மளுக்கு வரும், ஓகேவா? ஏன்னா நம்ம அமௌண்ட் என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். அப்போ அதுவும் நம்மளுக்கு எந்த சைடு வந்துடும், நம்மளுக்கு டெபிட் சைடு வந்துடும், சரியா? நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸை நம்ம எடுத்துக்கோமா, எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட கேஷ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் நான் கேஷ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, அது டெபிட் சைடாக க்ரெடிட் சைடாக அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃபார்மேட்டை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனி, நம்மளோட ஓப்பனிங் வேல்யூ க்ளோசிங் வேல்யூ எடுத்துக்கவே கூடாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டிப்ரிஷியேஷன்ஸ் வேல்யூஸும் அசட்ஸோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட வேல்யூஸில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன எடுத்துக்கலாம், டிப்ரிஷியேஷன்ஸ் வேல்யூஸும் எடுத்துக்கலாம், ஃபிக்ஸ்டு அசட்ஸோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன வரும், என்னென்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம சம் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தாச்சு, இப்போ நம்ம சொல்யூஷன் போகலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்மேட்டை அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன எழுதணும், இந்த புக் ஆஃப் ஊட்டி ரியாக்ஷன் கிளப். அதாவது யார் வந்து தன்னோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டில் ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் ஆஃப் ஊட்டி ரியாக்ஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ஓகேவா? இயர் எண்டட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆல்ரெடி 31st இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், 31st 8 2018 அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, டெபிட் சைட் வருது நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைட், இன்கம் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறது எந்த சைட், க்ரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? டெபிட் சைட் வந்து என்ன வரும், எக்ஸ்பெண்டிச்சர். க்ரெடிட் சைட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஓப்பனிங் வேல்யூ இருக்குது. ஓப்பனிங் வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சம்க்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ரெண்ட் ரிசீவ்டு இருக்குது. அப்போ ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்றது நம்மளுக்கு எந்த சைட் வந்துடும், க்ரெடிட் சைட். ரெண்ட் ரிசீவ்டு வேல்யூஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வருமா நம்மளுக்கு, வராது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இருக்குது. அப்போனா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த சைட் வந்துடும், க்ரெடிட் சைட் வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு நம்மளோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 54,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. நம்மளுக்கு எந்த சைட் வரும், டெபிட் சைட். வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000. தென் நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்டேஷ்னரி பெய்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் நம்மளுக்கு வருமா, வராது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, சேலரிஸ். 2 salaries 20,000. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக நம்மளோட டோட்டல் பார்க்கணும். கிரெடிட் சைட் வந்து நம்மளுக்கு ஓவராலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க, 64,000 கிடைக்குது. ஓகே, நம்மளோட டெபிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்கு,
10,000, 30,000, 37,000 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு எந்த சைட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கிரெடிட் சைட் வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது டெபிட் சைட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம டெபிட் சைட் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, சர்ப்ளஸோட வேல்யூ தான் என்ன பண்ணுவோம் நம்ம டெபிட் சைட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சப்போஸ் டெபிட் சைடு அதிகமாக இருந்து கிரெடிட் சைட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கிரெடிட் சைட் நீ கண்டுபிடிக்கிறது எது, டெபிஷியன்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் நம்மளோட சம் பொறுத்த வரைக்கும் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து கம்மியாக இருக்க வேல்யூவால் நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். அது சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் கிரெடிட் சைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 64,000 இருக்குது, அங்கே 37,000 தான் இருக்குது. அப்போ நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 27,000 கிடைக்கும். ஓகேவா, அப்போ இது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லி இங்கே ரைட் பண்ணோம், சர்ப்ளஸ் வேல்யூ. ஓகே, இப்போ ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருது, 64,000. Excess income over expenditure. Okay. புரியுதம்மா, இந்த மாதிரி தான் நம்மளோட வேல்யூவை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.